நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பாத்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மாநிலங்களவை உறுப்பினராக இசைஞான இளையராஜா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரின் ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார். இசைஞானி என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் இளையராஜா தமிழகம் மட்டுமில்லாமல் தென்னிந்தியா முழுவதுமாக அறியப்படுவார். தற்போது நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பட்டியலில் இளையராஜாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இவரை தவிர முன்னாள் ஒலிம்பிக் வீரர் பி உஷா, பிரபல இயக்குநர் ராஜமௌளியின் தந்தையான விஜயேந்திர பிரசாத் மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த சமூக சேவகர் வீரேந்திர ஹெக்டே ஆகியோரும் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். சில வருடங்களாக திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் தனது கருத்துக்களை பதிவிட்ட இளையராஜா சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நிறுவனம் வெளியிட்ட புத்தகத்தில் எழுதிய முன்னுரையில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை கண்டால் சட்டமேதை அம்பேத்கர் பெருமை கொள்வார் என எழுதியிருந்தார். தமிழகத்தில் இது சில மாதங்களுக்கு முன்பாக பெரிதாக பேசப்பட்டது. அதன் பிறகும் பலமுறை திராவிட கட்சிகள் ஒன்றிய அரசை எதிர்த்து பல்வேறு விமர்சனங்களை போதும் இளையராஜா அமைதி காத்தார். இதனால் அவர் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டவுடன் சிலர் திகைப்பில் ஆழ்ந்தனர். இதையடுத்து தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இளையராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். Thank you.